ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செம்மையான ஹேர்டை தாங்க பார்க்க போகிறோம். ஹேர்டையை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக வந்திருக்கு, ஒரு அருமையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், மாதக்கணக்கில் இது வந்து கலர் போகவே போகாது. உங்களுடைய முளைச்சி வர முடிகள் மட்டும்தான் வெள்ளையாக தெரியும், ஒழிய இருக்கிற முடி நல்ல கருகருன்னே இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாருங்கள் இந்த ஹேர்டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இதை கொஞ்சமாக என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் நம்ம முடியில. ஒரு டைம் நீங்கள் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹேர்டையை வேணான்னு சொல்ல மாட்டீங்க. இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, செம்பருத்தி இலைகள் தான் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒத்த செம்பருத்தியோட இலைகள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும் இந்த சீசனில். அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, ஆரஞ்சு பழத்தோட தோள்கள் தான் எடுத்துருக்கோம். ஒரு மூணு ஆரஞ்சு பழத்தோட தோள்கள் நான் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் வச்சு சூப்பரான ஹேர்டை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ஹேர்டை வந்து மாதக்கணக்கில் உங்களுக்கு ஹேரில் நல்லாவே பிடிச்சி இருக்கும், போகவே போகாது. நெக்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ற வரைக்குமே நல்ல ஒரு கருமை நிறம் கொடுக்கும். இப்ப வாங்க இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா செம்பருத்தி இலைகள். இதை வந்து நம்ம அப்படியே முழுசா போடக்கூடாது, இதை அப்படியே நம்ம பிச்சு பிச்சு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க, முழுசாக போட்டுறாதீங்க, அந்த எஃபெக்ட் நமக்கு கிடைக்காது. இப்படி பிச்சு போடங்கையில் நல்லா வந்து இதோட ஜூஸ் வந்து இறங்கும். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிச்சிடணும். இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆரஞ்சு பழத்தோட தோள்களையும் சேர்த்துக்கலாம். அதையும் பிச்சு பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு மூணு ஆரஞ்சு பழம் இருந்தால் போதும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சு பாருங்க, இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோ. இப்போ இதில் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி தெரியுது, ஒரு அரை டம்ளர் தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. அடுத்து நாம இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை நல்லா அடுப்பில் நம்ம வைக்க போகிறோம். நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம இப்போ நம்ம அடுப்புலையும் வச்சாச்சு, ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரணும், அப்போ வந்து கலர் நல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஒரு டார்க் கலருக்கு வரும். அந்த வரைக்கும் நான் இதை வந்து கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, கொதிக்க கொதிக்க கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் லைட் கலரில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம்னா நல்லா டார்க் கலருக்கு மாறிடும். அதேமாதிரி செம்பருத்தி இலைகள்லாம் அப்படியே முழுசாக போடாமல் இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ளே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு வழுவழுப்பு தன்மை வரும் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே இதில் வந்து இறங்கும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க கொதிக்க கலர் பாருங்க, எந்த அளவுக்கு நல்ல டார்க் கலருக்கு வந்துருச்சு. நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம், ஒரு டம்ளர் வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். செம்பருத்தி இலைகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிச்சு பிச்சு தான் உள்ள ஆட் பண்ணிக்கணும், அப்போ தான் அதோட வந்து ஜூஸ் வந்து இதில் வந்து சேரும். ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இதில் வந்து இறங்கும். அதனால தான் நல்லா பிச்சு ஆட் பண்ணிக்க சொல்கிறது. இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு, இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹேர்டையை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு,
கொஞ்சம் பார்க்கும்போது திக்காக இருக்கும். என்னென்னா இதில் செம்பருத்தியில் சேர்த்துருக்கோம், நல்லா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும். இதில் பாருங்கள் லைட்டாக வலுவலுன்னு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம ஹேர் டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயை வச்சு யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன். ரெண்டு ரெண்டரை ஸ்பூனுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப கருப்பாக வரணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு சேஞ்ச் ஆனால் போதும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், அடி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் விட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும், அதனால இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட வந்து இன்னொரே ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம், அது என்னன்றதையும் பார்க்கலாம். அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக அந்த ஹேர் டையையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். என்னடா இப்படி கிண்டிகிட்டே இருக்கிறதே காட்டிகிட்டே இருக்காளேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டாலும் அடி பிடிச்சிரும், அதனால தான் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் கட்டி கட்டியாக வந்தால் அப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள் புகைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே ஓரளவுக்கு வறுபட்டுரும். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப விட்டுட்டோம்னா புகைய ஆரம்பிச்சிடும். அப்படியே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா இந்த கலரில் என்ன வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வறுபட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டிகாஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்கள் ஹேர்டை ரெடி பண்ணி ஒரு டைம் போட்டவுடனே உங்கள் முடியில் வந்து டக்குன்னு ஒட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒட்டவே ஒட்டாதுங்க. எதையுமே ரெகுலராக பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம ஹேரில் ஒட்டவே ஒட்டாது, கருமை நிறமாகவும் மாறாது. ஒரு நேச்சுரல் ஹேர்டை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏற்கனவே கெமிக்கல் ஹேர்டை எதுவுமே அப்ளை பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஹேரில் முதல்ல பிடிக்கும், அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ ஸ்டவ்வையும் நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். கண்டிப்பாக பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நேச்சுரல் ஹேர் டை வந்து உங்களுக்கு உடனே ரிசல்ட் கொடுக்குன்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும், இல்லைனா கண்டிப்பாக கிடைக்காது. ஒரு டைம்லாம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. இதை வச்சு நிறைய பேர் என்னென்ன நிறைய நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப மோசமாக கமெண்ட் பண்ணுறீங்க, மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேங்க. என்னென்னா யாரெல்லாம் எப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க. என்னமோ காசுக்காக வேண்டிதான் இந்த மாதிரிலாம் ஹேர்டை வீடியோ நாங்கள் போடுறோம் அப்படின்னு நிறைய பேசுகிறீங்க. இதெல்லாம் ரொம்ப மனசை கஷ்டப்படுது. தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு பலன் அளிக்கும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த மாதிரி ஹேர்டை வீடியோலாம் ரெடி பண்ணி போடுறது. கண்டிப்பாக பலன் உண்டு, பலன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான்.
ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதுக்காக வந்து ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணணும், எல்லாமே டோட்டல் வேஸ்ட்டு, ஃப்ராடு, பொய், அப்படி இப்படின்ட்டு சொல்கிறீங்க. அது நம்ம பேசுனா ஏன் பேசுகிறீங்க, ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பேசாமல் இருந்தால் ஏன் பேசவே மாட்டேன்றீங்க, விளக்கமாக சொல்லுங்கள், எங்களுக்கு இதெல்லாம் புரியலை அப்படின்னு அதை வேறு சொல்கிறீங்க. என்ன தாங்க பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அந்த கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து திக்காக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் போதும். இதுக்கு மேலே திக்காக விட்டோம்னா ரொம்ப இதாகிடும், கட்டியாயிடும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறதும் கிடையாது, உடனே இதை அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இதில் இன்னும் ஒரே ஒரு இன்க்ரீட்மெண்ட் நம்ம சேர்த்துட்டு உடனே ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் இப்போ ஆறட்டும். ஆறிட்டு நீங்கள் வந்து ஓவர் நைட் வச்சாலும் வைக்கலாம் தாராளமாக. அப்படி இல்லை, டைம் இல்லை அப்படின்னா ஒரு 2 to 3 hours மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இதை அப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 hours கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வெறும் 5 hours மட்டும் வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ 5 hours ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கூட வந்து இன்னொரு பொருளை ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரிசல்ட்டு, செம்மையாக கருகருகருன்னு வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கையில் கொஞ்சம் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். மயில போட்டு வச்சது மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா கருகருன்னு இருக்கு. இது நம்ம வெறும் 5 hours தான் வச்சுருக்கோம், அதுக்கே இந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவே நம்ம வந்து ஓவர் நைட் வச்சோம்னா இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து இன்னொரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம், அதையும் சேர்க்கும்போது இன்னும் நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு நல்ல கருமை நிறம் கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்கும். இப்போ அது என்னன்றதை பார்க்கலாம். இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து அவரி பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். 2 spoon அளவுக்கு அவரி பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரிஜினல் அவரிப்படியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரிஜினலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கும் நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க, தப்பான வீடியோ போடுறீங்க, நல்ல வீடியோவே போடல, எல்லாம் பொய் சொல்லி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ ரொம்ப திக்காயிடுச்சு, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க டிகாஷன் இருந்தால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் டிகாஷன் ரெடி பண்ணி நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு, ஒரு நல்ல ஹேரில் அப்ளை பண்ணால் ஒழுகாமல் இருக்கும்ல, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, செம்மையான ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஹேர் டையை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் செம்பருத்தி இலையோட ஆரஞ்சு பழத்தோட தோலையும் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் உங்கள் முடி வந்து நிரந்தரமாகவே நல்லா கருமையாக மாறும். ஆனால் எதையுமே தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் மாறும். ஒரு டைம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு மாறவே மாறாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது புரியாமல் நிறைய பேர் என்னமோ பேசுகிறீங்க, தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பேசாதீங்க. மற்றவங்களை வந்து காயப்படுத்தாதீங்க, ரொம்ப காயப்படுத்துறீங்க நீங்கள். சூப்பரான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி ஊட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பிடிச்சிக்கும் நம்ம ஹேரில். நீங்கள் வந்து இந்த மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஆரம்பத்தில் வந்து ஒரு 2 தடவை வாரத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமேட்டு மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்ம முடி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணால் போதும். பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போலாம் பேசினா கூட நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வேறு எப்படி தான் பேசுகிறதுன்னு தெரில. எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை. கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.